நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக நிபந்தனை ஜாமீன் பெற்றுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் கையெழுத்திட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒரு புனிதமான துறை என்றும் அதிமுக ஆட்சியின் போது இந்த துறை சிறப்பாக செயல்பட்டதாகவும் தற்போது அந்த துறையில் விளம்பரம் மட்டுமே செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் சசிகலாவுக்கு அதிமுகவில் ஒருபோதும் இடமில்லை என்றும் கூடிய விரைவில் அமமுக என்ற கட்சியே இருக்காது எனவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டு மக்களும் சரி தொண்டர்களும் சரி யாரும் பொருட்படுத்துவதாகவே இல்லை அது வந்து ஒரு ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய கருத்தாகத்தான் நிச்சயமா எல்லாம் பார்ப்பாங்க ஒரு அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தாக்கமோ இல்லை அவங்க சொல்றதுனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது இன்னைக்கு அமமுகவே இன்னைக்கு வந்து எல்லாமே அங்கிருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தம் இணைத்துக்கொண்டு இன்னைக்கு செயலாற்றுறாங்க இப்போது இன்னும் நாலு பேர் இருக்குது அவங்களும் வந்துடுவாங்க இப்போ கட்சி அங்கே இருக்காது அப்படி அப்படி தொண்டர்கள் இல்லாமல் பொதுமக்கள் சப்போர்ட் இல்லாமல் இப்போ வெறும் வந்து திரும்ப சசிகலா பொறுத்தவரை பணத்தை வைத்து அரசியல் பண்ணுறான்